ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமோடைய சிலபஸ் எவ்வளோ வாஸ்ட்டோ அதோட வாஸ்ட்டு இந்த எக்ஸாம் பற்றி இருக்கக்கூடிய மிச்சு தான். ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்ரிகல்ச்சர் படித்தா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸி, நிறைய ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய மிச்சு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எந்த லெவலுக்கு உண்மை? அண்ட் இப்போ ஒரு 11th 12th படிச்சுட்டு இருக்கிற பசங்க உங்கள்கிட்ட வந்து நான் அக்ரிகல்ச்சரை டிகிரியாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு அதை பற்றின போதுமான அளவு அவேர்னஸ் இருக்கா? அண்ட் இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய கைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும்? ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக, இப்போது டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க நெக்ஸ்ட் நான் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவா, இல்லைனா வந்துட்டு மாஸ்டர்ஸ் படிச்சுக்கிட்டே சைட் பை சைட் படிக்கவா, இல்லை யூபிஎஸ்சி மட்டும் படிக்கவா? ஸோ இந்த மாதிரியான நிறைய டைலமோஸில் இருப்பீங்கல்ல. ஸோ அதில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற செல்ஃப் அனாலிசிஸ் எப்படி நீங்கள் கொண்டு வரணும், இந்த மாதிரியான நிறைய இன்சைட்ஸை பற்றி நமக்காக சொல்ல வந்திருக்காங்க மிஸ்டர் ராம் சுந்தர் ஐஎஃப்எஸ் அவர்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு நிறைய வித்தியாசமான இன்சைட்ஸை கொடுக்கும் அண்ட் உங்களை ஒரு கிளாரிட்டியான ஒரு பாத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஓவர் டு தி வீடியோ. Thank you so much for joining, sir. அண்ட் உங்களுடைய நேம் சொல்லும் போது பசங்க எல்லாருமே பயங்கரமா அந்த அண்ணாவா எனக்கு வந்து இந்த கொஸ்டின் கேளுங்க இந்த கொஸ்டின் கேளுங்கன்னு ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க வந்துட்டு இவ்வளவு பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. ஸோ ஹவு டிட் யோர் ஜர்னி ஸ்டார்ட்? வை டிட் யூ கம் இன் டு யூபிஎஸ்சி? அண்ட் இப்போ நீங்க பீங் அன் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஹவு டு யூ? ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி வந்து யூஜிலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ ஸ்கூல் படிக்கிறப்பல பெருசாலாம் இந்த மாதிரி யூபிஎஸ்சி ஐஏஎஸ் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய எய்ம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு இன்ஜினியரிங் இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணுங்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய எய்மாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம திருப்பி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் வேற ஏதோ ஒரு டைவர்சிஃபைடான ஒரு ஃபீல்டு படிக்கணும், ஸோ இந்த ரெகுலர் ஃபீல்டு இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிறது பெரிய எய்மாக இருந்துச்சு. ஸோ காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எங்கள் காலேஜ் அலுமினிஸ் நிறைய பேர் வந்து சிவில் சர்வீஸில் இருந்தாங்க. ஸோ யார் கேட்டாலும் மேக்ஸிமம் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் ஐஏஎஸ் இருக்காங்க, எங்கள் ஐபிஎஸ் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ எங்கள் காலேஜ்லேருந்து வந்தவங்க தான் இரேன்பு சார், சைலேந்திர பாபு சார், எல்லாருமே வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்கும். ஸோ அவங்களும் எங்கள் காலேஜ் அலுமினிங்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்சனல் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், யூபிஎஸ்சி நம்ம கிளியர் பண்ணலாம், நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பிரேஷனோட தான் நான் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலேஜ் ஃபைனல் இயர் அப்போ டைலாமா பிஜி படிக்கலாமா இல்லை யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனே போகலாம்னு சொல்லிட்டு ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன் லைனில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 அட்டம்ஸ் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் ரெண்டுலேயுமே மெயின்ஸ் வரைக்கும் போனேன், மெயின்ஸ்க்கு அப்புறம் நல்லா கிளியர் பண்ண முடியல. ஸோ தேர்ட் அட்டம்ப்ட்ல வந்து சிஎஸ்சி மெயின்ஸும் கிளியர் ஆயிடுச்சு, ஐஎஃப்எஸ் மெயின்ஸும் கிளியர் ஆயிடுச்சு, ஐஎஃப்எஸ் இன்டர்வியூ கிளியர் ஆகி அப்போ ஐஎஃப்எஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அது ரொம்ப பெரிய ஜேர்னி வந்து ட்ராவல் பண்ணி அதை முடிச்சு ஒரு என் பாயிண்ட் மீட் பண்ண மாதிரி இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் ஜேர்னி வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் ஜேர்னி முடிச்சு ஒரு ப்ரொஃபஷன் ஜேர்னிக்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் படிக்க தேவையில்லை, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஆஸ்பிரண்ட் லைஃப்லேருந்து திருப்பி ஒரு ஒரு ஆஃபீஸர் லைஃப்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணது கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு 3 வருஷம் ட்ரை பண்ணது, ஸோ அச்சீவ் பண்ணது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது ஐஎஃப்எஸ்ங்கிறது பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ்ங்கிறது நான் ஹார்டிகல்ச்சர் படித்தனால அந்த பிளான்ட்டோட அந்த என்விரான்மெண்ட் கூட இருந்து கொஞ்சம் பழக்கப்பட்டது. ஸோ அதே ஃபீல்டில் எனக்கு ஜாபும் கிடச்சிருக்குங்கிறப்ப அது இன்னும் ஆடட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு. Thank you so much. That's so inspiring, sir. And இப்போ நீங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா, நம்ம வந்துட்டு ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், முக்கியமா யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம் போனா அக்ரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தோன்றாங்க. ஸோ அப்படி எடுக்கிறது வந்துட்டு கரெக்டான விஷயமா இருக்குமா? அண்ட் ஃபார் ஃபியூ கேசஸ் டு சே, என்னோட கேஸ்லயே வந்துட்டு நான் 11th 12th கம்ப்யூட்டர் படிச்சதுனால அக்ரி இல்லைன்னா பயோடெக் எதுவுமே என்னால எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயமே எனக்கு 12th முடிச்சப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸும் பசங்களுக்கு ஜென்ரலி இருக்கிறது இல்லை. ஸோ எப்போ இந்த தாட் நமக்குள்ள வரணும் அண்ட் யாரெல்லாம் அக்ரி எடுக்கலாம், யாருக்கு அது சூட் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா யார் அக்ரி எடுக்கலாம்னு சொல்லி அந்த க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ அக்ரி எடுக்கிறது பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து 10th முடிச்சோன்னே 11th 12th நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல இருக்குது. ஸோ நம்ம வந்து பயோமேக்ஸ் இல்லாட்டி பயாலஜி பியூர் சயின்ஸ் இல்லாட்டினா வந்து வொக்கேஷனல் அக்ரி குரூப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டோம்னா நம்ம அக்ரி ஜாயின் பண்ணுறதுல ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அக்ரி இல்லாட்டி அக்ரி சார்ந்திருக்கக்கூடிய ஃபீல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இல்லாட்டினா பயோ கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன் டயட்டிஷன் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இது அக்ரி யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, மற்ற ப்ரைவேட் வேறு வேறு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் சரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நிறைய ஆஃபர் பண்ணுற மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நம்ம போகலாம், டைவர்சிஃபை, இன்ஜினியரிங் இல்லாமல் மெடிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபீல்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்மளுக்கு நிறையா இருக்குது, ஸோ அக்ரி படிச்சு போகிறது. ஸோ அதனால் 11th 12th அப்பயே வந்து நம்ம வந்து
கோர் செலெக்ஷன் அப்ப நம்ம அந்த என்ன இது எடுக்கிறோம் அந்த 11th 12th என்ன கோர்ஸ் எடுக்கிறோம் எந்த டிகிரி அதை என்ன சொல்லுவாங்க அந்த அதை எடுக்கிறப்பே வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுறோம் எந்த மாதிரி ஃபீல்ட் நம்ம போக போறோம் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்றப்போ வந்து நான் யூபிஎஸ்சி படிக்கணும் சொன்னா அக்ரி எடுக்கவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. நிறைய பேரோட இதுவும் பேரண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால நான் அக்ரி எடுத்தா இருக்கும் ஆனால் அக்ரிக்குனா என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து தப்பு. நம்ம வந்து லாஸ்ட்ல அந்த 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 குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதாங்கிறது டவுட் தான். ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் சின்ன வயசுல கேட்கறப்ப நான் கலெக்டர் ஆகணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் வளர வளர வந்து அவங்களுக்கு வேற விதமான ஐடியாலஜிஸ் வேற விதமான ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ வேற ஃபீல்டுக்கு போகலான்னு இருப்பாங்க. ஸோ அதனால நம்மளே வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபீல்டை கொண்டு வரக்கூடாது. ஸோ வந்து அக்ரி யாருமே வேணா படிக்கலாம். அக்ரியில வந்து படித்தா ஐஏஎஸ் மட்டும் தான் முடியும் கிடையாது. ஸோ இதில் நிறைய ஃபீல்டு வந்து ரொம்ப டைவர்சிஃபாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறையா சின்ன சின்ன ஃபீல்ட்ஸ் அக்ரி சார்ந்தக்கூடிய ஃபீல்டில். ஸோ அதனால யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக மட்டும் நம்ம அக்ரி ஜாயின் பண்ணணும் கிடையாது. யார் வேணால் அக்ரி ஜாயின் பண்ணலாம். ஸோ லைஃப் சயின்சஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே அக்ரி ஜாயின் பண்ணலாம். பாட்னி ஜுவாலஜி வெட்டினரி அந்த மாதிரி அனிமல் ஹஸ்பண்டரி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் அக்ரியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனான ஃபீல்டு அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருங்கிறது வந்து யூபிஎஸ்சி போகிறதுக்கான ஒரு கேட்வே மாதிரி கிடையாது. பட் இட் ஹெல்ப்ஸ் ஒரு வழியில் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இதுதான் முக்கியம் இது போனால் தான் இது போக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது ஒன்று இருக்கும். அப்புறம் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்காக பார்த்தோம்னா 11th 12th நம்ம எடுக்கிற இதை காட்டும் நம்ம முடிச்சுட்டு நிறைய ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ ஐசிஆர் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அண்டர் கிராஜுவேஷனுக்கு இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது தமிழ்நாட்டில் முக்கியமாக. ஸோ நம்ம நம்ம பசங்க இல்லாட்டி நம்மளோட தெரிஞ்சவங்க வந்து 11th 12th கம்மியான மார்க்ஸ் எடுத்திருந்தா கூட அவங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா காலேஜஸ்லையும் அவங்க ஜாயின் பண்ண அக்ரி காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து அவங்களுக்காக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயும் நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய அவேர்னஸ் கிடையாது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம நிறைய பேருக்கு சொல்லலாம். ஏன்னா 11th 12th படிக்கிறப்போ உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அவங்க படிச்சிருப்பாங்க சப்போஸ் மார்க்ஸும் பார்த்தோன்னா நிறைய ஃபேக்டர்னால வேரியபிள் ஆகும் 11th 12th மார்க் வரது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க அவங்களோட எய்மே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நீட் எப்படி தனியாக படிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து அக்ரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் அவங்க ட்ரை பண்ணலாம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த இதை பற்றியும் நிறைய பேருக்கு தெரிய வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சு நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகிறாங்கிறனால ப்யூர் அண்ட் ப்யூர் நம்ம அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே அவங்கள உள்ளே போகணும். சப்போஸ் அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். Thank you, sir. And இப்ப நம்ம வந்து டிகிரி முடிக்கிறோம் அப்படிங்கும் போதே நம்ம மைண்ட்ல வந்துட்டு மாஸ்டர்ஸ் இல்ல யூபிஎஸ்சி அப்படின்னு இருக்கும். அண்ட் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கும் போது நான் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு நான் யூபிஎஸ்சி பண்ணவா இல்லன்னா நான் பிஜி பண்ணிட்டு நான் இது ஸ்டார்ட் பண்ணவா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்காங்க. ஸோ ஜென்ரலி வாட் உட் பி த ஐடியல் ப்ராக்டிஸ், நம்ம மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து யூபிஎஸ்சி வரணுமா இல்லன்னா யூபிஎஸ்சி ஸ்ட்ரெயிட்டா வரதே பெட்டர் ஐடியா? என்னோட கேஸ் பார்த்துட்டோம்னா அண்டர் கிராஜுவேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அண்டர் கிராஜுவேஷன் ஃபைனல் இயரில் தான் எனக்கு இந்த ஐடியா வந்து யூபிஎஸ்சி போகலாமா இல்லை பிஜி பண்ணிட்டு போகலாமா. ஸோ என்னோட சீனியர்ஸ்ட்டை நிறைய பேர்ட்ட நான் காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து உனக்கு அல்டிமேட் எய்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ யூபிஎஸ்சி படிக்கலாம் இல்லை அண்டர் பிஜி பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. என்னோட அல்டிமேட் எய்ம் வந்து யூபிஎஸ்சி தான் இருந்துச்சு அப்போ அந்த அந்த ஃபைனல் இயர் ப்ராசஸ் அண்டர் கிராஜுவேஷன் ஃபைனல் இயரில். ஸோ அதனால நான் யூபிஎஸ்சி ஃபீல்டே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அண்டர் கிராஜுவேஷன் படிக்கிறப்ப திருப்பி ஒரு 2 இயர்ஸ் வந்து நீ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து பேப்பர் நம்ம ஃபைனல் இயர் தீசிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படியும் 3 இயர்ஸ் ஆகும் நார்மலாக லைஃப் சயின்ஸஸ் பக்கத்தில் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீ இப்போ யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபினான்ஷியலாகவும் உனக்கு சப்போர்ட் தேவைப்படும் ப்ளஸ் ஃபேமிலி சைடிலும் நிறைய பேருக்கு நீ ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் எவ்வளோ வருஷம் ஆச்சு வேலைக்கு போகல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல சொன்னாங்க. ஸோ அதனால் ஆரம்பிச்சிட்டேன். பட் பர்சனலாக நிறைய பேத்துக்கு வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் இல்லாட்டி ஏதோ ஒரு புதுசாக இன்வென்ட் கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பிஜி பண்ணிட்டு பண்ணுறதும் அட்வைசபிள் தான், பெரிய இது கிடையாது. ஸோ அக்ரிகல்ச்சர் தாண்டி மற்ற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி இல்லாட்டி வந்து வேற ஏதாவது லைஃப் சயின்ஸஸ் நைட் நியூட்ரிஷன் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கவங்களுக்கு வந்து 3 இயர் தான் இருக்கும் அவங்களுக்கு மொத்தமாகவே யூஜி 3 இயர் கோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 இயர்ஸ் வந்து பிஜி பண்ணுறது வந்து ஒரு பெரிய டைம் பிரேக் மாதிரி இருக்கும். ஸோ 5 இயர்ஸில் வந்து மொத்தமாக பிஜியும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இயர் கேப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க பிஜி செலக்ட் பண்ணிட்டும் போகலாம். ஸோ அல்டிமேட்டாக அவங்க எய்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக யூபிஎஸ்சி தான் படிக்கணும் அப்படின்னா யூபிஎஸ்சியோட எலிஜிபிள் க்ரைட்டீரியாவே பார்த்தோன்னா அண்டர் கிராஜுவேஷனில் எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும்னு கேட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி யூபிஎஸ்சிக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதனால நம்ம டைரெக்டாக யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பொண்ணுங்க கேஸில் பார்த்தோம்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் டைமில். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் வந்து யூபிஎஸ்சிக்காக ஒரு கோச்சிங்கில் போய் படிக்கிறேன் நான் சென்னையில் படிக்கிறேன் டெல்லியில் படிக்கிறேன்னா அதை அலோவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க வந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்கறப்ப அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து யூபிஜி எடுத்துருவாங்க. ஸோ பிஜி படிச்சுட்டே இருப்பாங்க, படிச்சுட்டே சைட் பை சைட் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த பிஜி முடிச்சோடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் ப்ரிலிம்ஸோ இல்லை மெயின்ஸோ அதுக்கும் போயிட்டாங்கன்னா அவங்க வீட்லேயும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்க தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சில பொண்ணுங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டில் கிடைக்கல, கொஞ்சம் வந்து அவங்க அனுப்புறதுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பிஜி பண்ணலாம். அந்த பிஜி செலக்ட் பண்ணுறதும் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்ல கோர்ஸ், உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துகிட்டோம்னா ஒரு சில கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீடிங் ஜெனடிக்ஸில் எடுத்தோம்னா அவங்க அந்த தீசிஸ் ஒர்க்கு பிஜி ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி அதுக்குன்னே ஒரு சில கோர்சஸ் இருக்கு. ஸோ அது யாரும் இங்கே ப்ரொஃபஸர்ஸ் யாராவது பார்த்தா நினைப்பாங்க, பட் ஓகே பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ், அதாவது வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கக்கூடிய கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த டைம்ல யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஸோ பிஜி பண்ணுறதுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் வராது, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங் வராது. ஸோ அதனால அதையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க, ப்ளஸ் சீனியர்ஸ்டையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனல் இயர் அப்பயே ஒரு கிளியரான ஐடியா எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த கேப்லேயே வந்து 1 இயர் கிட்ட போயிடும். ஏன்னா அப்ளை பண்ணணும், பிஜி அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பிஜிக்கு நிறைய காலேஜஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ எங்களுக்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், நான் 1 இயர் 2 இயர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நான் பிஜியே உள்ளுக்குள்ள போக முடியும் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அட்லீஸ்ட் 3rd இயர் 4th இயர்லேயே வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கும், நான் பிஜி பண்ண போகிறேன்னா இல்லை வந்து யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பாதகமான ஒரு சூழ்நிலை வந்து அமையிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால அது ரெண்டுமே அந்த இண்டிவிஜுவல் பொறுத்து அவங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸ் பொறுத்து அதை முடிவு பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், இது மித்து தான், பட் ஸ்டில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம வந்து என்ன டிகிரில இருந்து வரோமோ அவ்வளவு பேஸ் பண்ணி வந்துட்டு யூபிஎஸ்சி நமக்கு வந்துட்டு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேபி இன்டர்வியூல நமக்கு எக்ஸ்ட்ராவா மார்க் போடுவாங்க, முக்கியமா அதுல இருந்து வந்தாங்கன்னா இன்டர்வியூல பயங்கரமா மார்க் போடுவாங்க, இப்பெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ ஜென்ரலி இந்த மித் எந்த லெவலுக்கு போயிடுச்சு? அதை நீங்களே சொல்லிட்டீங்களே போய் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பர்சன்டேஜ் மட்டும் தான் டிட்டர்மெண்ட் பண்ணுவோம், 60% 80% போய் அப்படின்னு சொல்லி 100% போய் தான். ஸோ ஜஸ்ட் அப்படிதான் இருக்கும். அது வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்கறது வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் ஆஸ்பிரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு என்னப்பா நீ அக்ரி படிச்சுட்ட, உனக்கு இன்டர்வியூல போனோட ஃபுல் மார்க் போட்டுருவாங்க அப்படின்பாங்க. ஸோ அது அந்த அந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம இன்டர்வியூ போறப்பே ஒரு சங்கடமா இருக்கும், நம்மளுக்கு இன்டர்வியூல மார்க் குறைஞ்சிருச்சுன்னா இவன் என்ன அக்ரி பத்தியே சரியா படிக்கல போல அப்படிங்கிற மென்டாலிட்டியும் வந்துடும். ஸோ அதனால அந்த பேரண்ட்ஸ் இல்லாட்டி வந்து என்ன சொல்ற ஒரு சில உங்க வந்து அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணும், அவங்களுக்குலாம் அந்த மென்டல் தாட் இருக்கும். ஸோ அவங்க போனாங்கன்னா அவங்க அக்ரிலேருந்து போனாங்களா இல்லாட்டி வந்து பாட்னி பேக்ரவுண்ட்லேருந்து போனாங்க, இல்லை ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து போனால் ஃபாரஸ்ட் இன்டர்வியூல அவங்க ஃபுல் மார்க் போட்டு அனுப்பிச்சிருவாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்படியே யூபிஎஸ்சி இன்டர்வியூஸ் பார்த்துட்டோன்னா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்கும், ரொம்ப அன்பயாஸ்டாக தான் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி அந்த ஃபீல்டுலேருந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர்லேருந்து நான் போனேன்னா எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அக்ரிகல்ச்சர்லேருந்து கேட்பாங்க, அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன், பட் எனக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டாங்க. எனக்கு ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டாங்க. ஃபாரஸ்ட் இன்டர்வியூவில் மேக்ஸிமம் வந்து ஃபாரஸ்ட்ரி பற்றி தான் நிறைய கேட்டாங்க, ஹார்டிகல்ச்சர் பற்றி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ யூபிஎஸ்சி இன்டர்வியூல பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபேஸ் மட்டும்தான் ஹார்டிகல்ச்சர்லேருந்து கேட்டாங்க, உங்கள் ஊரில் என்ன கிராப் போடுறாங்க அந்த மாதிரி கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே போகிறது. இப்போ நீங்கள் வேறு ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக போனால் கூட உங்களுக்கு இன்ஜினியரிங் சார்ந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஜஸ்ட் உங்களை வந்து கம்ஃபர்டபுள் வச்சுக்கிறதுக்காக தான் இருக்கும். பட் வந்து ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டிகிரி பேஸ் பண்ணிலாம் யூபிஎஸ்சி வந்து மார்க் போடுற மாதிரி கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இந்த மெத்து வந்து அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி மெத்து உருவாச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் நான் ஒரு 2-3 எப்படி எத்தனை வருஷம்னு தெரியல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சியோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்துச்சு, 2 ஆப்ஷனல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அக்ரி லா அப்புறம் வந்து மெடிசினல் ஃபீல்டில் மெடிக்கல் சயின்சஸ் படித்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது, ஏன்னா வந்து அவங்க படித்த சப்ஜெக்ட்டே ஒரு ஆப்ஷனல் எடுத்துவாங்க. ப்ரிலிம்ஸ்கே நான் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ்கே 2 ஆப்ஷனல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துக்குவாங்க. இன்னொரு ஆப்ஷனல் வந்து அவங்க ஏதாவது தமிழ் லிட்ரேச்சர், தமிழ்னா தமிழ் லிட்ரேச்சர், கேரளானா மலையாளம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தோம்னா அந்த ப்ரிலிம்ஸ்க்கே அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ், லா படித்தவங்க, மெடிக்கல் சயின்ஸ் படித்தவங்க போயிருந்தாங்க. ஸோ அந்த அந்த பீரியட் ஆஃப் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து இன்னும் அது அப்படி தான் இருக்குது போல, இன்னும் சிஸ்டம் சேஞ்ச் ஆகலாம் நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் அக்ரி படித்தா சரி ஓகே டக்குன்னு இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்கோர் போட்டுருவாங்க, இல்லாட்டி நீங்கள் கேட்ட மாதிரி அந்தந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் ஸ்கோர் போடுறாங்க அப்படிலாம் கிடையாது. எங்கள் பேட்ச் ஐஎஃப்எஸ் 2019 பேட்ச்லேயே பார்த்தோம்னா 70% கிட்ட பார்த்தோன்னா எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான். ஸோ ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து ஃபாரஸ்ட் அக்ரி படித்தவங்க தான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க தான் அதிகமாக இருந்திருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தா நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் தான் வந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி அன்பயாஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸஸும் காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் கேட்குற கேள்வி வந்து உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுங்கிறனால உங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து கேட்டாங்களே தவிர அந்த பேக்ரவுண்டை வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய எலிஜிபிலிட்டி கிரைட்டே கிடையாது. ஸோ யூபிஎஸ்சியோட எலிஜிபிலிட்டி கிரைட்டே முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கிளியர், எனி அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. எங்கள் பேட்ச்சில் பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து மைனிங்கில் டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்க இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருக்காங்க. ஸோ அது பார்த்தாலே ரொம்ப ஒரு கான்ட்ராடிக்டாக அவங்க ஃபீல் ஆகும். மைனிங் படிச்சுட்டு அவங்க வந்து கோல் மைனிங் அது இதுன்னு படிச்சு அவங்களுக்கு எப்படி ஃபாரஸ்ட்டில் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கலாம்ல, பண்ணல அவங்க. ஏன்னா நம்ம டிகிரிங்கிறது வந்து அது ஒரு வேற விஷயம், வந்து நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம ப்ரொஃபஷனுங்கிறது ஒரு வேற விஷயம், அவங்க ரெண்டுமே டைவர்சிஃபைடு தான் பார்த்துருக்காங்க.
சோ அதனால அது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் கிடையாது சோ அதை யாரும் நம்ப வேணாம் அந்த இதிலே இன்னொரு க்வெஸ்சன் கேட்டேன் சார் பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இப்போ டிஸ்டன்ஸ் இல்ல கரஸ்பாண்டன்ஸ்ல யூஜிஏ பண்ணுவாங்க சோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள் தானே நாங்க எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் சோ அவங்களும் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட நீங்க ஒவ்வொரு வருஷம் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணோம் லைக் டக்குன்னு நேம்ஸ் எல்லாம் எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வரல பட் நான் நிறைய படிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்களும் படிச்சிருப்பீங்க அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சவங்க டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல படிச்சவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு கூட படிச்சவங்க ஒருத்தவங்களே வந்து அவங்க வந்து டைரக்டா வந்து கரஸ்பாண்டன்ஸ் முடிச்சுட்டு தான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காங்க எந்த ஒரு இடத்துலயும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து அவங்க பார்த்தது கிடையாது மேக்ஸிமம் வந்து அவங்க நம்ம நம்மளோட அந்த இதை பெர்ஃபார்ம் வச்சுட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் இந்த டிகிரி படிச்சிருக்கலாம் ஸோ ஓகே அந்த மாதிரி எதுவுமே டச் பண்ணுமா நம்ம இன்டர்வியூக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து நம்ம வந்து அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியா இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரிலிம்ஸே நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ண முடியும் நம்ம எழுத முடியும் மெயின்ஸ்க்கு நம்ம எழுத முடியும் ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லேயே வந்து உங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து நீங்க கன்ஃபார்ம் நீங்க வந்து எலிஜிபிள் எலிஜிபிள் கேண்டிடேட் யூபிஎஸ்சிங்க டிட்டர்மின் பண்ணிருச்சு ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலயும் நீங்க அந்த எலிஜிபிலிட்டி வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஸோ நம்ம நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவோட தான் எழுதும் நம்ம டிகிரியே முடிக்காம போய் எழுதிட்டு நம்ம இன்டர்வியூ வரைக்கும் ஸ்டேஜ் வரைக்கும் போனால் ஒரு பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா நம்ம வந்து அதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஸோ அதனால பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் பண்ண தேவையில்லை ஸோ யூபிஎஸ்சிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஈக்விட்டபிளான கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் ஸோ அதனால அந்தந்த எக்ஸாம்ஸ் நம்ம எலிஜிபிளாக இருந்தாவே நம்ம ஃபீல் பண்ணலாம் இந்த காலேஜில் தான் படிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இந்த மீடியம்ல படிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி வந்து நம்ம எதுக்குமே ஃபீல் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி அவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு இன்டர்வியூ பண்ண போறது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு அன்பயஸ்டா யாராவது இருப்பாங்களோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் நம்ம அப்படி நினைக்கவும் கூடாது அப்படி இருக்கவும் மாட்டாங்க ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரிலாம் யாரும் எடுத்துட்டு வர மாட்டாங்க அதாவது நிறைய பேர் வந்து பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களே இந்த மாதிரி இருந்து வந்தவங்களாம் ஸோ அப்படிங்கிறப்ப நம்மள அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் தான் கொடுப்பாங்க ஓகே இவங்க வந்து இந்த அந்த ஏரியா பத்தி அவங்க மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க இல்லாட்டி வந்து அவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க நீங்க அப்படி இருந்து வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷனோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்டர்வியூஸ் நான் ஒரு பழைய இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கறப்ப நான் பாத்திருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தவங்க ஸோ உங்களுக்கு பரவாயில்ல இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நீங்க இவ்வளவு படிச்சு வந்திருக்கீங்க ஸோ நீங்க வந்து இந்த மூலமாவும் நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் இன்டர்வியூ ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு விஷ் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நடந்ததுக்கான சான்சஸ் இருக்காங்க அந்த மாதிரி நீங்க எதுவும் ஃபீல் பண்ணுவேன் டிகிரிஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க நான் இந்த டிகிரி தான் படிச்சிருக்கேன் என் கூட இருக்க 80% இந்த டிகிரி தான் படிச்சிருக்காங்க ஸோ இன்டர்வியூ போனால் ஒரு மாதிரி பேசுவாங்க பார்ப்பாங்க அப்படிலாம் யோசிப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பர்சனல் பர்சனாலிட்டி டெஸ்ட்ல வந்து உங்களோட பர்சனாலிட்டி அவங்க நீங்க எப்படி யோசிக்கிறாங்க நீங்க எப்படி எல்லா விஷயம் ஒப்பீனியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க So that's the end of part 1 of the video and in the video la ungalku nagai insights kedachirukum appdi na nambugen so whatsoever please do say us in the comments below and idhukku adutha parts la agriculture optionals padikkuvanga eppadi andha exam eduthittu ponom andha maadhiriyana vishayangal and innum upsc ku vichu neenga engalta keta nagai vishayangala patti naanga discuss panirukom adhu ellathiyum adutha part la paakalam stay tuned and if you people want to say us something you can always say us in the comments below and enga rendu pekoda social media links keela description la irukku so you can follow us there. Thanks a lot for all your support. Thank you.